தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சின்னாஸ் டைம். இன்னைக்கு நாம வந்து உங்களுக்காக நிறைய பியூட்டி டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னா நார்மலான பியூட்டி டிப்ஸ் அப்படின்றது கிடையாதுங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கின் டைப்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு இது ஒத்துக்கும், இவங்களுக்கு இது ஒத்துக்காது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுட்டு நம்மளால எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஆயிலி ஸ்கின் டைப்ஸ் அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு நான் சொல்கிற பியூட்டி டிப்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரியான பியூட்டி டிப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிலி ஸ்கின்க்கு. ஸோ ஆயிலி ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு மூஞ்சி ரொம்ப பிசு பிசுன்ட்டு இருக்கும். நார்மலாக தான் இருப்பாங்க, எந்த க்ரீம்ஸு எதுவுமே வந்து போடவே மாட்டாங்க. பட் எக்ஸசிவான ஸ்வெட்டு, எக்ஸசிவான ஆயில் இந்த மாதிரி இருக்கிறதால அவங்களோட ஃபேஸில் வந்து நிறைய டர்ட் வந்து ஈஸியாக படிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஆர்கானிக்கான ப்யூரான ஆலிவிரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வந்து டர்மரிக்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கையினால் வந்துட்டு நல்லா ரப் பண்ணுற மாதிரி வந்து உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் வந்து ரப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நல்லாவே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில், சீபம் அண்ட் எக்ஸசிவான டர்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். அண்ட் டர்மரிக்கை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப காலமாக வந்து டர்மரிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டர்மரிக் நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ வந்து குயிக்காகவே கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து எந்த ரொம்ப ட்ரை ஆகிடுது. அண்ட் இதுவும் இந்த குளிர் காலம்லாம் இருக்கும்போது அப்படியே காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஸ்கின் ஃபுல்லாகவே அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட் ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தயிர் இருக்கும்ல, அந்த தயிர் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கடையில் கொஞ்சமாக வந்துட்டு ஓட் மீல் வந்து வாங்கிக்கோங்க. இது வாங்கிட்டு அப்புறம் ஹனி. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா வந்துட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே நம்ம எந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ அதனால நல்லா வந்து உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதுவும் வந்து சர்க்குலர் மோஷனில் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணுறதை தாண்டி உங்கள் கையினால் வந்துட்டு நல்லா ரப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் வந்து கரெக்டாக அந்த போர்ஸ்க்குள்ளே போயிட்டு அந்த டர்ட் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ரேடியன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. நல்லா ட்ரை ஆகட்டும், எவ்வளோ ட்ரை ஆகுதோ அவ்வளோ வந்து ட்ரை ஆகட்டும். ஏன்னா இதில் நம்ம வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து உங்கள் ஃபேஸை நல்ல ஒரு வார்மான வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போது வந்து இந்த ஃபேஸ் பேக் பண்ணதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம யோகர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதால உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, டேனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு டேன் ரிமூவலுக்கு தயிர் மாதிரி ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் வேறு எதுவுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு ஓட்மீல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓட்மீல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க ரொம்ப ட்ரையான ஸ்கின்னு அந்த இந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஹனி. நம்ம ஃபேஸில் ஹனி என்ன பண்ணும் அப்படின்னா ஹனி நம்ம அப்ளை பண்ணுறதால ஃபேஸ்க்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான டீப் மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொடுக்கும். இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையான ஸ்கின் இருக்குது அண்ட் டீஹைட்ரேட்டடாக நீங்கள் உங்கள் ஸ்கின் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமெடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விமன்ஸ் ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு ரொம்ப முகம் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது, கண்ணுக்கு இந்த இடத்துலலாம் விரிங்கிள்ஸ் வந்துருச்சு, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. முல்தானி மெட்டி அப்படின்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட். ஸோ இது கூட ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர்னால் நார்மலாக வந்துட்டு இந்த 10 ருபீஸ் 20 ருபீஸ் தான் வாங்கிடாதீங்க. ஸோ நல்ல ஒரு ரோஸ் வாட்டர், நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ரோஸ் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப லிக்விடாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் டைட்டாகவும் ஆகிடக்கூடாது, ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். ஸோ இந்த பேஸ்ட் வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அது எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் எடுத்துக்கிட்டோம் அந்த டைமுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி வந்துட்டு உங்களுக்கு
பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வர ரிங்கிள்ஸு அண்ட் இதுலேயே வந்துட்டு நிறைய சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வர சுருக்கும் அண்ட் உங்களோட ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது எனக்கு நிறைய ரிங்கிள்ஸ் இருக்குது, ரொம்ப வந்துட்டு ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஆன்டி ஏஜிங்காக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இட் ஒர்க்ஸ் ரியலி வெரி வெல். சில சில அருவியில் ஆட்டம் போட்டால் ஹாப்பி ஹாப்பி, அருவியை போல அதிர்ஷ்டம் போட்டும் லக்கி லக்கி. லக்கி ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக் யாருக்காக அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த விஷயம், ஊர் சுற்றுறது, அதாவது அவுட்டிங் போகிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம எங்காவது அவுட்டிங் போகிறோம், ஒரு டிரைவ் வந்துட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மூஞ்சி ஃபுல்லாக வந்துட்டு டர்ட், அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் ஒய்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அப்படியே பிளாக் கலராக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் சன் பர்னர் ரொம்ப வெயிலில் சுற்றுறதால இதெல்லாம் வரத்தானே செய்யும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டில் பனானா இருக்குல்ல, பனானா சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் கூட வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பனானா எடுத்துக்கோங்க அண்ட் அது கூட வந்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அது கூட கொஞ்சம் ஹனி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வெயிலில் சுத்தினதால உங்கள் ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க சன்பர்ன்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமிடிங்க. ரொம்ப சன்பர்னாக இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பனானா ஃபேஸ் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹனி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் வெளியே சுற்றினதால. ஸோ நல்ல டீப்பான ஒரு மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லெமன், லெமன் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் அது எல்லாத்தையும் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் எங்கெங்கே வந்துட்டு நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அடிக்கடி வெளியே வந்து சுற்றுறீங்க அப்படின்னா 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேஸ் பேக் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப ஸ்கின் ட்ரையாக ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டான ஸ்கின் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கும்போது, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது, துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்கள் பியூட்டியும் வந்துட்டு நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கடலை மாவு இருக்குல்ல, கடலை மாவு கூட கொஞ்சம் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கடலை மாவு உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிஹெச் பேலன்ஸ் வந்துட்டு நல்லா வந்து மெயின்டைன் பண்ணும், அதாவது உங்களுக்கு ஈவனான ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். அண்ட் யோகட் வந்து நம்ம ஆட் பண்ணுறதால, தயிர் ஆட் பண்ணுறதால நமக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு டேன் வந்து ரிமூவ் ஆகும், உங்கள் ஃபேஸு வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக வந்துட்டு காமிக்கும். உங்கள் ஸ்கின் வந்து டயர்ட் ஆகாமல் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும்தான் பண்ணும் அப்படின்றது இல்லை, நார்மலாக நீங்கள் கிச்சனில் இருக்கும்போது அங்கே இருக்க டொமேட்டோவோ இல்லை பொட்டேட்டோவோ உங்கள் ஃபேஸ்க்கு வந்து சும்மா ரப் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்றது வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக இருக்குங்க. நீங்கள் சும்மா கிச்சன் சைட் போனாலும் வந்துட்டு ஏதாவது ஒன்று சமைச்சிட்ருக்கும்போது நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் நார்மலாகவே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரான பெனிஃபிட் வந்து கொடுக்கும். அழகாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் தானே. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்காக நம்ம சின்னாஸ் டைமில் வந்துட்டு காத்துட்ருக்க நாங்களும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தாரா. Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.